தனிச்சுற்று வைக்கும் பண்டைய இந்தியாவின் மோசமான தாம்பத்திய விளையாட்டு ஷாக்காகாம பாருங்க. காமசூத்ராவின் பிறப்பிடம் இந்தியாவாக இருந்தாலும் இன்றும் பாலியல் மற்றும் தாம்பத்தியம் எங்கு இங்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதை பொறுத்தவரை நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஏனெனில் பண்டைய காலத்தில் கூட நம் நாட்டில் பாலியல் என்பது வெளிப்படையான ஒன்றாக இருந்தது. பாலியல் கல்வியின் முன்னோடியாக திகழும் நம் நாட்டில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிக அளவில் நடக்கிறது. எதனால் இப்படி நடக்கிறது என்று எப்போதாவது சிந்தித்துள்ளீர்களா? ஏனென்றால் நம் கலாச்சாரம் பாலியலை கொண்டாட அனுமதிக்காது என்று நம்மில் பலர் இன்றும் நம்புகிறோம். ஆனால் அது முற்றிலும் தவறான புரிதல். பண்டைய இந்தியாவில் பாலியல் என்பது சிற்றின்பம், வெளிப்படையான உறவுகள், சிற்றின்ப நூல்கள் மற்றும் கோயில் சிற்பங்கள் ஆகியவற்றில் வெளிப்படையாக இருந்தது. நம் முன்னோர்கள் அதனை தடையாக பார்க்காமல் வாழ்க்கை முறையாக பார்த்தனர். நம் முன்னோர்கள் இதை எப்படி கொண்டாடினார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். பண்டைய இந்தியாவின் பாலியல் விளையாட்டு. பண்டைய இந்தியாவில் காட்காஞ்சுகி என்ற பாலியல் விளையாட்டை பயிற்சி செய்ய ரசித்தது. காட்காஞ்சுகி பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த ஒரு குழுவினரையும் உறவு நிலையையும் ஒன்றிணைப்பதை உள்ளடக்கியது. பெண்கள் ஆண்களை அகற்றி ஒரு தொட்டியில் வைப்பதன் மூலம் விளையாட்டு தொடங்குகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆணும் பானையில் இருந்து ஒவ்வொரு ஆடையை தேர்ந்தெடுப்பர். யார் ஆடைகளை எடுத்தாலும் அவர் அந்த பெண்ணுடன் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வர். இந்த விளையாட்டு அனைவருடனும் உறவு வைத்துக் கொள்ளும் வரை தொடரும். இந்த விளையாட்டில் ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். தாம்பத்திகளின் சங்கல்பம். பண்டைய இந்தியாவில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் பாலியல் ரீதியாக மகிழ்விக்க உறுதி கொண்டிருந்தனர். பாலுணர்வு என்பது மனிதர்களின் முக்கிய தேவை. மனித உடல்கள் இன்பத்திற்காக இயங்குபவை. பண்டைய காலங்களில் மக்கள் காமசூத்திரத்தை கடுமையாக பின்பற்றி எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைந்தனர். நிர்வாண கோலம். பண்டைய காலத்தில் நிர்வாண கோலம் அவமானமாக பார்க்கப்படவில்லை, மாறாக சௌகரியமானதாகவும் சுகமானதாகவும் பார்க்கப்பட்டது. இந்தியா வெப்பமண்டலமாக திகழ்கிறது. இதனால் அதிக வெப்பநிலை மற்றும் புழுக்கம் காரணமாக மக்கள் பெரும்பாலும் ஆடைகளை அணிய மாட்டார்கள். ஆண்கள் மேலாடை இல்லாமல் சுற்றித் திரிவார்கள். பெண்கள் தளர்வான காற்றோட்டமான ஆடைகள் அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். காமசூத்ரா. பண்டைய இந்தியாவில் காமசூத்திரம் ஒரு புனித நூலாக கருதப்பட்டு நிறைவான வாழ்க்கையை வாழ மக்களுக்கு உதவியது. காமசூத்திரம் என்பது பாலியலை மட்டும் சார்ந்த புத்தகம் அல்ல, அதனையும் தாண்டி அதில் பல விஷயங்கள் உள்ளது. இந்த புத்தகம் மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கிறது. இது பாலியல் பற்றி ஒரு ஆன்மீக அனுபவமாகவும் தியானத்தின் ஒரு வடிவமாகவும் பேசுகிறது. இது இன்றைய சமூகம் ஒப்புக்கொள்ள மற்றும் கற்றுக்கொள்ள வேண்டியது. உடலுறவு என்பது இனப்பெருக்கம் மட்டுமல்ல. இந்தியாவில் இது இனப்பெருக்க செயல்முறையாக இல்லாமல் தெய்வீக ஆற்றலின் மூலமாகவும் காணப்பட்டது. உங்கள் கூட்டாளருடன் ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பை உருவாக்குவதற்கான ஒரு அனுபவமாக இந்த நடைமுறையில் இருந்தது. அவர்கள் உணர்ச்சிகளுடன் மிக உயர்ந்த மட்டத்துடன் இணைக்கிறது. எட்டு வகையான திருமணங்கள். பண்டைய இந்தியாவில் திருமணத்தில் எட்டு பிரிவுகள் இருந்தன. பிரஷத்தா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அப்ராசாதா அல்லது மறுக்கப்பட்டவை. ஒவ்வொரு பிரிவிலும் நான்கு துணை பிரிவுகள் இருந்தன. பிரஷத்த திருமணங்கள் பிரம்மா, தேவியா, அர்ஷா மற்றும் பிரபஞ்சத்தா என்று பிரிக்கப்பட்டன. பிரம்மாவில் இருந்து இந்த திருமணத்தின் தூய்மையான வடிவமாக இருப்பதால் தந்தை தனது மகளை நல்ல குணமுள்ள மனிதனுக்கு வழங்குவார். தேவியாவில் தந்தை தனது மகளை ஒரு தெய்வமாக ஒரு இளம் குமாரருக்கு கொடுத்தார். அர்ஷாவில் தந்தை ஒரு மாடு அல்லது காளையை பெற்ற பிறகு மணமகனுக்கு மணமகளை கொடுப்பார். அதே சமயம் பிரஜாபத்தியாவில் தந்தை தனது மகள் மற்றும் மாப்பிள்ளை ஆகியோரை அனுப்புவதற்கு முன் தர்மத்தை ஒன்றாக செய்ததாக உறுதியளிப்பார். அப்ரிஷதா. அப்ரிஷதாவும் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டது. அசுரர், ரக்ஷா, பைசிச்சா, காந்தர்வா. அசுரா ஒரு தந்தை தனது மகளுக்கு ஈடாக மணமகனிலிருந்து பணம் பெறுகிறார். ராசக்ஷாவில் மணமகன் கட்டாயமாக திருமணம் செய்ய கடத்தப்பட்டதால் திருமணம் அதிர்ச்சிகரமாக இருந்தது. பைசாச்சா திருமணம் என்பது ஒரு பாலியல் பலாத்காரம். இறுதி வரை காந்தர்வ என்று அழைக்கப்படுகிறது. இது நவீன காதல் போன்றது. அங்கு மணமகன் தனக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுப்பார். பழுதார மணம். பழுதார மணம் ஆட்சியாளர்களால் பரவலாக நடைமுறையில் இருந்தது. பழுதார மணம் என்பது ஆளும் வருகணத்திலேயே ஒரு கலாச்சாரமாக இருந்தது. பகட்டான மற்றும் அடமரமான வாழ்க்கை முறை வாழ அவர்களுக்கு வழங்கலும் சுதந்திரமும் இருந்தது. ஆனால் பெரும்பாலான இந்தியர்கள் ஒற்றை திருமணங்களை கொண்டிருந்தனர். தூண்டும் உறவு. சிறந்த பாலியல் செயல்திறனுக்கு தூண்டுதலை உண்டாக்கும் உணவு அவசியமும். வயிறு நிரம்பும் போது பெண்களின் சிற்றின்பம், சரீர இன்பம் சரியான தூண்டுதலுக்காகிறது என்பது காமசூத்ராவில் வெளிப்பாக கூறப்பட்டுள்ளது. காமசூத்திரத்தில் உணவு பற்றிய முழு அத்தியாயமும் உள்ளது. இது நல்ல உணவை உட்கொள்வது சிறந்த பாலியல் செயல்திறனுக்கு வழிவகுக்கிறது என்று கூறப்படுகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும்.
எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.